வணக்கம். சட்டமன்ற குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட போறதா தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்றைய நாட்கள் வந்து புதிய மாவட்டங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள், என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தோம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வேலூர் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிப்பின் காரணமாக புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் வேலூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக அம்மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் என்பவர் பல்வேறு கட்டுப்பாடுகளை மற்றும் நெறிமுறைகளை அறிவிக்கப்பட்டுள்ளார். வேலூரில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் 2 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 21 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் இதுவரை ஒட்டுமொத்தமாக கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 57,356 உள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு அம்மாவட்ட ஆட்சியர் நேற்று மேலும் தொற்று பரவாமல் இருக்க மீண்டும் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளார். அதன்படி மாவட்டத்தில் இருக்கும் அனைவருக்கும் கட்டாயம் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும், வணிக வளங்கள் குளிர்சாதன கருவிகளை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். பொது இடங்களில் இரு நபருக்கு இடையே 6 அடி இடைவெளி இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். வணிக வளங்கள், உணவகங்கள், ஷாப்பிங் மால் உள்ளிட்டவற்றில் பொதுமக்கள் நுழையும் போது கிருமி நாசினி தெளிக்க வேண்டும். அதேபோல் அங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். கொரோனா பரவலை தடுக்க திருமண மண்டபங்களில் 100 பேருக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 50 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர மாவட்டத்தில் உள்ள அனைவரும் முதல் தவணை மற்றும் இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும். அதேபோல் முன்கள பணியாளர்கள் அனைவரும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், லேசான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் தற்போது கூறியுள்ளார். தொற்றின் தீவிரம் அதிகரித்த பின் மருத்துவமனையை அணுக வேண்டாம் என ஆட்சியர் தற்போது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதன்படி பார்க்கும்போது தமிழகத்தில் முதல் முறையாக வேலூர் மாவட்டத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டங்க. இதன் பின்னர் பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தில் அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால் நீங்கள் கட்டாயம் மக்களாகிய நீங்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். நன்றி, வணக்கம்.